Hello students, welcome to Max and Tamil channel. 12th standard Max complex numbers exercise 2.7 first sum. Write in polar form of the following complex numbers. Third subdivision minus 2 minus 2 minus I2. இது எப்படி எழுதுவோம்? X plus IY. X இங்கிறது minus 2. Y இங்கிறது என்னது? Minus 2. Minus I2 நா Y என்னது? Minus 2. இது polar form எழுதுவோம் R bracket cos theta plus I sin theta. நம்ம ஆறும் தீட்டாவும் கண்டுபிடிச்சா சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஆறுக்கு ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஆர் எக்ஸ் என்னது? மைனஸ் டூ த ரூட் ஆஃப் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஃபோர் ரூட் ஆஃப் ஃபோர் பிளஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் எயிட். ரூட் எயிட்டை ஃபோர் டூ சா எயிட்னு எழுதலாம் ரூட் ஆஃப். அப்போ ரூட் ஃபோருக்கு டூ, இது ரூட் டூக்குள்ளே இருக்கும். அப்போ ஆர் ஈக்குவல் டு டூ ரூட் டூ. ஆர் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மாட் ஆஃப் ஒய் பை எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் எனது மைனஸ் டூ பை மைனஸ் டூ. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு, டூ டூ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் டேன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஒன். ஃபார்ட்டி ஃபைவ் எப்படி எழுதுனா ஃபைவ் பை ஃபோர். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர். அப்போ மைனஸ் டூ கமா ஐ டூ இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு பார்த்தா மைனஸ் டூ. இப்போ நம்ம மைனஸ் டூ மைனஸ் டூ, அப்போ இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? தீட்டா தட் இஸ் திஸ் லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். இது எதில் இருக்கு? தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. நமக்கு ஆல்ஃபா என்ன கிடைச்சிருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபா பை பை ஃபோர். நமக்கு இது வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறனால நான் கீ பாயிண்ட்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். தீட்டா ஈக்குவல் டு தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா ஆல்ஃபா மைனஸ் பை. ஆல்ஃபா என்னது? பை பை ஃபோர் மைனஸ் பை. எல்சிஎம் எடுத்தோன்னா பை மைனஸ் ஃபோர் பை பை ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை பை ஃபோர். இப்போ தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆர் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. ஆர் வந்து என்னது? டூ ரூட் டூ. காஸ் ஆஃப் தீட்டா என்னது? மைனஸ் த்ரீ பை பை ஃபோர் பிளஸ் ஐ சைன் மைனஸ் த்ரீ பை பை ஃபோர். ஓகேயா? இப்போ என்ன, இதை எப்படி எழுதணும்? இதோட எதை ஆட் பண்ணணும்? டூ கே பை. அப்போ டூ ரூட் டூ பிராக்கெட் காஸ் டூ கே பை மைனஸ் த்ரீ பை பை ஃபோர் பிளஸ் ஐ சைன் டூ கே பை மைனஸ் த்ரீ பை பை ஃபோர். கே பிலாங்ஸ் டு ஜெட். இதை மாதிரி தான் எழுதணும். இதோட டூ கே பையை நம்ம என்ன செய்யணும்? ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட்னு எழுதும் போது இந்த மாதிரி எழுதணும்னு உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ஆமா. ஃபோர்த் சப்டிவிஷன் ஐ மைனஸ் ஒன் பை காஸ் பை பை த்ரீ பிளஸ் ஐ சைன் பை பை த்ரீ. இதை எப்படி வச்சுக்கலாம்? கீழே இருக்கிறது போலார் ஃபார்ம்லே இருக்குது. ஓகேயா? இதுக்கு ஆர் இல்லை. ஆர் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. ஆரை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிட்டா கூட தீட்டாவுக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. ஜெட் டூ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெட் ஒன் ஐ மைனஸ் ஒன் இது எப்பவும் ரியல் பார்ட் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். அதனால ஜெட் ஒன்னா ஐ மைனஸ் ஒன்னா மைனஸ் ஒன் பிளஸ் ஐன்னு எழுதுறேன். எக்ஸ் பிளஸ் ஐ ஒய். எக்ஸுங்கிறது மைனஸ் ஒன், ஒய்ங்கிறது என்னது? ஒன். அப்போ ஆர் கண்டுபிடிக்க தட் இஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் என்னது? ஒன் ஸ்கொயர். ஒன் பிளஸ் ஒன் டூ தட் இஸ் ரூட் டூ. ஆர் என்ன கிடைச்சிட்டு? ரூட் டூ. உடனே நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் சின்னதாக எழுதியிருக்கேன். நான் சொல்கிற வேர்டிங்ஸை நல்லா கவனிச்சுக்கோங்க. டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை மைனஸ் ஒன். அப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மாட் ஆஃப் மைனஸ் ஒன் வரும். நம்ம மாட விட்டு வெளியே எழுதும் போது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மாடில் இருக்கனால அது பாசிட்டிவ்ல தான் வரும். டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் என்னது? ஆல்ஃபா ஈக்குவல் டு பை பை ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ். ஆல்ஃபா ஈக்குவல் டு பை பை ஃபோர். பட் இது ஐ மைனஸ் ஒன் பிளஸ் ஐ வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? மைனஸ் ஒன் ஒன் இதில் வரும் இல்லையா? அப்போ செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா எப்படி இருக்கும்? பை மைனஸ் ஆல்ஃபா. இதுக்கு கீ பாயிண்ட்ஸை போய் பாருங்க. தீட்டா ஈக்குவல் டு செகண்ட் குவாட்ரண்ட்ல ஜெட் இருந்துச்சுன்னா தீட்டா எப்படி எழுதணும்? பை மைனஸ் ஆல்ஃபா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. பை மைனஸ் ஆல்ஃபா பை பை ஃபோர். பை மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஃபோர் பை மைனஸ் ஃபைவ். தீட்டா ஈக்குவல் டு
3π/4 தீட்டா வேல்யூ என்னது 3π/4 அப்போ z1 minus 1 plus i எப்படி எழுதலாம் r cos theta plus i sin theta r வந்து root 2 theta வந்து 3π/4 னு கண்டுபிடிச்சிருக்கோம் cos 3π/4 plus i sin 3π/4 இப்போ இந்த ஃபுல் சம் எடுக்கிறோம் z1/z2 root 2 cos 3π/4 plus i sin 3π/4 3π/4 இங்க r இல்ல r இல்லனா 1 னு வச்சிட்டு cos π/3 plus i sin π/3 இப்போ இதுக்கு நீங்க இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கணும் ரொம்ப முக்கியம் இப்ப cos theta 1 plus i sin theta 1 by cos theta 2 plus i sin theta 2 இருந்தா நீங்க எப்படி எழுதணும் cos theta 1 minus theta 2 plus i sin theta 1 minus theta 2 எழுதலாம் அப்ப z1/z2 root 2 by 1 அப்ப root 2 எழுதிக்கலாம் இது இத வந்து என்ன வச்சுக்கணும் இத 3π/4 இத theta 1 3 இத என்ன வச்சுக்கணும் theta 1 இந்த பை பை த்ரீய தீட்டா டூ இது என்ன வச்சுக்கணும் தீட்டா டூ இந்த ஃபார்மேட்ல இருக்கு ஓகேயா அப்ப காஸ் த்ரீ பை தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ பிளஸ் ஐ சைன் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ அப்ப த்ரீ பை பை ஃபோர் மைனஸ் பை பை த்ரீ பிளஸ் ஐ சைன் த்ரீ பை பை ஃபோர் மைனஸ் பை பை த்ரீ இப்ப எல்சிஎம் எடுக்கலாம் ரூட் டூ காஸ் காஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் த்ரீ த்ரீஸா நைன் பை மைனஸ் 4 × 1π 4π/4 3 = 12 அதே தான் அங்கேயும் வரும் பிளஸ் ஐ சைன் 9π − 4π/12 ரூட் டூ காஸ் 9π − 4π 5π/12 பிளஸ் ஐ சைன் 5π/12 இதை நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும் 2k π ஆட் பண்ணணும் ரூட் டூ காஸ் 2k π பிளஸ் 5π/12 பிளஸ் ஐ சைன் 2k π பிளஸ் 5π/12 12 சொல்லி ஆன்சர் எழுதணும் இதுதான் இந்த போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது ஆர் கண்டுபிடிக்கணும் தீட்டா கண்டுபிடிக்கணும் அப்புறம் இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணணும் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும் 2k π ஆட் பண்ணி எழுதணும் இவ்வளவுதான் புரிஞ்சுச்சாமா இதே ஃபாலோ பண்ணுங்க ஈஸியா இருக்கு திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க